தொடர்வது விரைவு செய்திகள். அத்திக்கடவு அவினாசி திட்டம் மூலம் தமிழகத்தில் வறட்சியில் இருக்கும் பகுதிகள் பசுமையாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலத்தை அடுத்த புஞ்சை புளியம்பட்டியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சட்டம் ஒழுங்கை பின்பற்றும் மாநிலமாகவும் மின்வெட்டே இல்லாத மாநிலமாகவும் தமிழகம் திகழ்வதாக அவர் கூறினார். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் ரேஷன் கடைகள் தொடர்ந்து உணவுப் பொருட்களை தங்குத்தடையின்றி விநியோகிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பகுதி நேர அங்காடியை திறந்து வைத்து பேசிய அவர், உணவுத்துறை சார்பில் திறக்கப்பட்டுள்ள இந்த அங்காடிகளில் பொதுமக்கள் வாங்க தேவையான பொருட்கள் இருப்பில் வைக்கப்படுவதாக கூறினார். இது தவிர மக்களின் வீடுகளுக்கே சென்று பொருட்கள் விநியோகம் செய்யும் அம்மா நடமாடும் நியாயவிலைக் கடைகள் திட்டமும் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அகில இந்திய அளவில் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் விதமாக மாணவர்களை தயார்படுத்தும் பணியில் மாநில அரசு ஈடுபட வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பிஜேபி சார்பில் விவசாயிகளை சந்தித்து விவசாய திருத்த சட்ட நன்மைகள் குறித்து எடுத்துரைத்து வருவதாக தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்காவில் உள்ள விசுவங்குடி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. நபார்ட் வங்கி உதவியுடன் பச்சமலை செம்மலை ஆகிய இரண்டு மலைகளை இணைத்து இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 41 மில்லியன் கன அடி நீர் சேமித்து வைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அணையில் 31 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளதால் விவசாய பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா, பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் இரா தமிழ்ச்செல்வன், குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி ராமச்சந்திரன் ஆகியோர் இன்று பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலையில் சுற்றித் திரியும் ஆதரவற்றவர்களை மீட்டு சுய மருத்துவ சிகிச்சை அளித்து குடும்பத்தினருடன் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கே செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே 15க்கும் மேற்பட்டவர்களை மீட்டெடுத்து மனநல காப்பகங்களில் தங்க வைத்துள்ளதாக அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகள் இதற்கு உதவி வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.